वेलकम स्टूडेंट्स नम्मளோட आरआर मैथ्स क्लास स्टूडेंट இதல நம்ம வந்து சயின்ஸ் ரெடூஸ்டு போஷன்ல வந்து பிராக்டிகல்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு வந்து மொத்தம் 7 பிராக்டிகல்ஸ் கொடுத்திருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராக்டிகல் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபோக்கல் லெந்த் ஆஃப் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் இந்த 7 பிராக்டிகல்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸாமுக்கு வரக்கூடிய பிராக்டிகல்ஸ் இதளுடைய எக்ஸ்பிளனேஷன் அதோட இதுக்கு எப்படி ரீடிங் எடுக்கிறது எப்படி செய்யிறது அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல வந்து நம்ம தெளிவா பார்க்க போறோம் नेम पाती डिटर्मिनेशन ऑफ फोकल लेंथ ऑफ ए कॉन्वेक्स लेंस पातीमना टू डिटरमाइन दि फोकल लेंथ ऑफ ए कॉन्वेक्स लेंस बाय यूजिंग डिस्टेंस ऑब्जेक्ट मेथड एंड यूवी मेथड डिस्टेंस ऑब्जेक्ट मेथड एंड यूवी मेथड इतना अपरेटस पाती कॉन्वेक्स लेंस स्टैंड वायर कोर्स ऑब्जेक्ट स्क्रीन एंड मेजरिंग स्केल फार्मूला पाती F equal to UV by U plus V फार्मूला वो फोकल लेंथ कैपिटी फार्मूला वो यूस पड़ा U is the distance between the object and the convex lens U ये मेंशन पड़ेद पाती ऑब्जेक्ट को कॉन्वेक्स लेंस को இடையில இருக்கக்கூடிய தூரத்தை வந்து மென்ஷன் பண்ணுது V is the distance of the image from the convex lens கான்வெக்ஸ் லென்ஸ்ல இருந்து ஸ்கிரீனுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ வந்து V வந்து மென்ஷன் பண்ணுது F is the focal length of the convex lens F வந்து focal length of the convex lens கண்டுபிடிக்கிறதோட வேல்யூஸ் வந்து வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தட்ல எப்படி வந்து நம்ம வந்து ஃபோக்கல் லெந்த் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தட் இப்போ அதுக்கு வந்து ஒரு கொடுத்திருக்காங்க ஒரு டிராயிங் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் ஸ்டாண்ட் வந்து கொடுத்திருக்காங்க வெர்டிகலா ஃபிக்ஸ் பண்ண ஸ்டாண்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க கான்வெக்ஸ் லென்ஸ் ஸ்டாண்ட் கொடுத்திருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு स्क्रीन வந்து கொடுத்திருக்காங்க இப்போ என்ன பண்ணனும்னா நம்ம வந்து லேப்ல ஸ்கூல்ல லேப்ல பாத்தீங்கன்னா நம்ம டேபிளை வந்து ஜன்னல் பக்கத்துல வந்து செட் பண்ணிருப்பாங்க அந்த ஜன்னல் பக்கத்துல என்ன பண்ணனும்னா ஓபன் விண்டோஸ் வழியா அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் ஃப்ரண்ட்ல வச்சிட்டு பின்னாடி வந்து நம்ம ஸ்கிரீனை வைக்கணும் அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வழியா அந்த விண்டோஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கோ அல்லது வந்து ஒரு ட்ரீயோ ஏதாவது ஒண்ணா வந்து நம்ம வந்து என்ன பண்ணனும் ஃபோக்கஸ் பண்ணனும் அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வழியா ஃபோக்கஸ் பண்ணனும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த இமேஜ் வந்து அந்த கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன்ல விழுகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணனும் இப்போ அந்த பார்த்தா ட்ரீ அது நம்ம படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீயை வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க அந்த ட்ரீயோட இன்வெர்டட் டிமினிஷ்டு இமேஜ் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படி பாயிண்ட் செட் பண்ணிட்டு நம்ம அந்த வந்து கான்வெக்ஸ் லென்ஸையும் அந்த ஸ்கிரீனையும் முன்னாடி பின்னாடி நக அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவான தலைகீழான நேர் பிம்பம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் உண்மையான பிம்பம் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து இந்த ஸ்டாண்டுக்கும் இப்போ தெளிவான பிம்பம் நமக்கு அந்த ஸ்கிரீன்ல கிடைச்சிருச்சு அப்படினு சொன்னா இன்வெர்டட் அண்ட் டிமினிஷ்டு இமேஜ் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படினு சொன்னா உடனே நம்ம என்ன செய்யணும்னா தி ரீடிங்ஸ் வந்து அளந்து எழுதணும் எதுக்கு கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் அந்த ஸ்கிரீனுக்கும் அந்த கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் அந்த ஸ்கிரீனுக்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் f கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த f வந்து நம்ம வந்து அதான் f ஃபோக்கல் லெந்த் அத வந்து அளந்து வந்து நம்ம வந்து எழுதி வச்சுக்கணும் இப்போ முடிஞ்சிச்சு இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தட் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தட்ல என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா லேப்ல வந்துட்டு நம்ம ஜன்னலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு मरते वह फोकस पड़ो मरमो बिल्डिंगो ये वाणा फोकस पड़ला फोकस पड़ी अभी स्क्रीन विदि नम्बर सेट पड़नों तलगान सेय बिंब नमुक किंबते वो करेक्टान बिंब करेक्टान इमेज नमुक सेट आोद अम्बर फिक्स पड़ो कॉन्वेक्स लेंस स्क्रीन फिक्स पड़ो फिक्स पड़े पड़नुना कॉन्वेक्स लेंस स्क्रीन इडक अूरते वो नम अलिकनों दूर पाती नाम वो एक्को दूर वह पाती कुछ पांग एफ एलिकनों नेक्स्ट वो नम्बर मेतड पाती यूवी मेतड
யூவி மெத்தட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு வயர் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து வயர் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒளி, அதாவது லைட்டனிங் வயர் கோர்ஸ், அது வந்து அந்த வயர் கோர்ஸோடைய அந்த இமேஜ் வந்து நமக்கு ஸ்கிரீன்ல விழுகிற மாதிரி நம்ம வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வயர் கோர்ஸ்க்கும் இந்த கான்வெக்ஸ் லென்ஸுக்கும், இது வந்து இந்த வயர் கோர்ஸ்க்கும் இந்த கான்வெக்ஸ் லென்ஸுக்கும், இந்த லென்ஸுக்கும் இடைப்பட்ட அந்த தூரம் இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி செட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2F அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் மெத்தட்ல வந்து ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஃபோக்கல் லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து நீங்க வந்து F=11 அப்படி எடுத்துக்கலாம், F=11 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அந்த ஃபோக்கல் லென்த்தை வந்து F=11 எடுத்திருக்கோம். அந்த ஃபோக்கல் லென்த்தை மாதிரி டபுள் மடங்கு இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த வயர் கோர்ஸுக்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். இப்போ F=11 அப்படின்னா 2F என்ன வரும் உங்களுக்கு, 22 வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வயர் கோர்ஸுக்கும் கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் என்ன, 22 சென்டிமீட்டர். இப்போ இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ரைட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இமேஜ் வந்து அந்த ஸ்கிரீன்ல விழுகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டான ஒரு இமேஜ், நமக்கு தெளிவான ஒரு இமேஜ் கிடைக்கும் போது அதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தெளிவான இமேஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் அண்ட் டிமினிஷ்டு இமேஜ், அதாவது ரியல் இமேஜ் தான், அதுவும் ஃபோட்டோ காப்பி பண்ண முடியும், அப்படிப்பட்ட ஒரு இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வயர் கோர்ஸுக்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து U, டிஸ்டன்ஸ் வந்து U. அப்புறமா வந்து லென்ஸுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து V. இப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் நம்ம வந்து அளந்து எழுதி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ரெண்டாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும். ரெண்டாவது ஒரு வேல்யூ எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, செகண்ட் வேல்யூ எப்படி கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, அந்த U வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் U வேல்யூ வந்து நம்ம என்னன்னு கொடுத்துருக்கோம், U வேல்யூ பார்த்தீங்கன்னா 22 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். U வேல்யூ 22 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, U வேல்யூ வந்து அந்த 2F வேல்யூவை விட கிரேட்டரா இருக்கிற மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்கணும். UF வேல்யூவோட 2F வேல்யூவை விட கிரேட்டரா இருக்கிற மாதிரி ஒரு வேல்யூ வந்து கொடுக்கணும். அப்போ செகண்ட் டைம் நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, U=25 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இப்போ இந்த வயர் கோர்ஸுக்கும் இந்த கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸை வந்து நம்ம 25 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரீனை அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி ரியல் இமேஜ் வர்ற அளவுக்கு நம்ம வந்து செட் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு ரியல் இமேஜ் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வியோட வேல்யூவை மறுபடியும் அளந்து செகண்ட் வேல்யூ எழுதிக்கணும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் டைம் அதே மாதிரி 2F வேல்யூவை வந்து விட கொஞ்சம் லெஸ் தனா இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். யூ வேல்யூ எப்படி எடுத்துக்கணும்னா, 2F வேல்யூவோட லெஸ் தனா இருக்கக்கூடிய ஒரு 20 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ யூவை வந்து நம்ம செட் பண்ணிடணும். அதாவது வயர் கோர்ஸுக்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து அந்த 20 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி அந்த ஸ்க்ரீனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டான இன்வெர்டட் டிமினிஷ்டு இமேஜ் கிடைக்கிற அளவுக்கு செட் பண்ணிட்டு, அந்த அப்படி வரக்கூடிய அந்த வி வேல்யூவும் நம்ம தேர்ட் டைம் அளந்து வந்து எழுதிக்கணும். இதை தான் வந்து நம்ம வந்து டேப்லர் காலத்தில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அந்த வேல்யூஸை தான் இப்போ எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்க. அப்சர்வேஷனில் பார்த்தீங்கன்னா, ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி கான்வெக்ஸ் லென்ஸ் பை டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தட்ல எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தட்ல நம்ம வந்து எடுத்திருக்கோம், எவ்வளோன்னு எடுத்திருக்கோம், F=11 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம், கிடைச்சிருக்கு நமக்கு ஒரு அந்த லெவனை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க.
அதனுடைய 2f வேல்யூ என்ன f 11 னா 2f வந்து 22 2f வந்து 22 2f வந்து 22 அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து எழுதிக்கோங்க சாரி टू एफ वो ट्वेंटी टू एलिको इतना पाती साइज ऑफ द इमेज वो पोजीशन ऑफ द ऑब्जेक्ट को डिस्टेंस बिटवीन दि ऑब्जेक्ट एंड दि लेंस को डिस्टेंस बिटवीन दि स्क्रीन एंड दि लेंस को फोकल लेंथ ऑफ द कॉन्वेक्स लेंस वो कैलकुलेट पड़ चल पाती इो ग्रेटर देन 2f मारे फर्स्ट वो u वैल्यू वो सेट पड़ा इं वह पाता नम्बर u वैल्यू इत वैल्यू वो ग्रेटर देन 2f मारे सेट पड़ चल ग्रेटर देन 2f नम्बर 25 अंतमी एन वैल्यू वो 25 वोचिकल डिस्टेंस बिटवीन दि स्क्रीन एंड द लेंस वो इतना नमक और वैल्यू वो कम v1 वो कम फर्स्ट वैल्यू v1 वो नमुक क नेक्स्ट वो पाती 2f u equal to 2f अदा 22 मादरी इन्द वायर कोसुकों लेंसुकों इडेल डिस्टेंस वो नम्म वो सेट पन्नानों सेट पन्नीट अंद वैल्यू एन्ना नमक्कु वरुम अब पाती 2f अभी 22 एडुत्तुकोनो 22 एडुत्तुट्टु अप्पो नमक्कु वो v2 अभी वैल्यू वो वो नेक्स्ट वो पाती 20 अंतमी और वैल्यू अब लेस देन अब 20 मारे और वैल्यू वो नम्बर सेट पड़ो वी थ्री अभी वो कॉन्वेक्स लेंसुक स्क्रीन इडलक डिस्टेंस वो नमुक कम नम्बर यू वि वैल्यू नम्बर कैलकुलेट पड़िटो अब वो एफ वो नम्बर सब्स्टिट्यूट पड़नों यू वि बै यू प्लस वि अभी वैल्यूस वो सब्स्टिट्यूट पड़नों नमक वो थ्री वैल्यूस वो नमक वो कम इतना पाती वैल्यूसो आवरेज कैपिटी அந்த ஆவரேஜ் தான் வந்து என்னது ஃபோக்கல் லெந்த் ஆஃப் தி கான்வெக்ஸ் லென்ஸ் யூசிங் யுவி மெத்தட் அப்படிங்கற அந்த இதல வந்து நம்ம வந்து ஆன்சரை வந்து ஃபில் பண்ணனும் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் மெத்தட்ல நம்ம வந்து ஒரு 11 அப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னா இதுக்கு வந்து ஒரு வேல்யூஸ் வரும் அதையும் வந்து நம்ம வந்து எழுதிக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0.2 அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும் சோ வந்து நீங்க வந்து இது வந்து ஈஸியா பண்ணலாம் ओके स्टूडेंट्स इत उ ना यूस्फुला निको चेनल सब्सक्राइब पन्नुंगा शेयर पन्नुंगा ओके स्टूडेंट्स थैंक यू।